அசல் பாலின் சுவையை உணர்ந்திடுங்கள் நமது தமிழ் பன்னீருடன். ஆறுமுகசாமி ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக விளக்குகிறார் நமது அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன். முன்னாள் முதல்வர் திருமிகு ஜெயலலிதா 2016 டிசம்பர் 5 உயிரிழக்கிறாரு. அவருடைய மரணத்துல சந்தேகம் இருப்பதாக திரு OPS, எதிர்கட்சிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் சந்தேகத்தை எழுப்புறாங்க. அந்த அடிப்படையில் 2017 செப்டம்பர் 25 நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் அமைக்கப்படுது. அப்போதைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த ஆணையத்தை அமைக்கிறாரு. 2019 வரைக்கும் அதற்கான நடைமுறைகள்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா அப்பல்லோ மருத்துவமனை தரப்புல வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகிறாங்க. மருத்துவர் கண்காணிப்புல அந்த ஆணையம் செயல்படல, அதனால ஆணையத்திற்கு தடை விதிக்கணும்னு ஆனா உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவிக்குது. அதனால உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க அப்பல்லோ மருத்துவமனை தரப்புல. 2019 ஏப்ரல் 26 உச்சநீதிமன்றம் நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு தடை விதிக்கிறது. 2020 தமிழ்நாடு அரசுக்கு வந்து நீதிபதி ஆறுமுகசாமி கடிதம் அனுப்புறாரு. இந்த வழக்கு ரொம்ப நாள் நிலுவையிலே இருக்கு அப்படின்னு, ஆனா எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படல அதிமுக அரசு காலத்துல. அப்புறம் புதிதாக பொறுப்பேற்ற திமுக அரசு புதிய வழக்கறிஞர் நியமித்து அந்த வழக்கை நடத்துறாங்க. அந்த அடிப்படையில் 2022 மார்ச் அப்பல்லோ கிட்ட அந்த தடை நீக்கப்படுது உச்சநீதிமன்றத்தால், விசாரணை மீண்டும் தொடங்குது. அப்புறம் 2022 ஏப்ரல் 26 விசாரணை முடிவடையுது. ஆனால் அறிக்கையை தயாரிப்பதற்காக கூடுதல் அவகாசம் கேட்டு அதற்கான கால நீட்டிப்பும் செய்யப்படுகிறது. இதுவரைக்கும் 151 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்காங்க. 14 கால நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கு இந்த ஆணையத்திற்கு. அதிகமாக இந்தியாவிலேயே ஒரு முதல்வருடைய மரணத்திற்காக அமைக்கப்பட்ட ஆணையத்தின் கால நீட்டிப்பு அதிக முறை செய்யப்பட்டது. இதற்கு தான் சொல்றாங்க 151 சாட்சிகள், 7 தனிநபர்கள், அந்த அடிப்படையில் மொத்தம் 158 பேர் விசாரிக்கப்பட்டிருக்காங்க. 151 சாட்சிகள் நீதிமன்றத்தால் சம்மன் அனுப்பி விசாரிக்கப்பட்டவங்க. முன்னாள் முதல்வர், சுகாதாரத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை செயலாளர், எய்ம்ஸ் மருத்துவர்கள், அப்பல்லோ மருத்துவர்கள், அந்த அடிப்படையில் 7 தனிநபர்கள் வந்து நாங்கள் வந்து ஆணையத்தில் ஆஜராகி சில விளக்கங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு கேட்டதன் அடிப்படையில் திரு புகழேந்தி, திருமிகு தீபா போன்றவர்கள்லாம் இந்த 7 லிஸ்ட்ல வருவாங்க. மொத்தம் 158 பேர் வந்து விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. கடைசியாக விசாரிக்கப்பட்டவங்க வந்து 2 திரு OPS, திருமிகு இளவரசி. எல்லாம் முடிஞ்சு 600 அறிக்கையை தயாரித்திருக்கிறது ஆணையம். அசல் பாலின் சுவையை உணர்ந்திடுங்கள் நமது தமிழ் பன்னீருடன்.